நட்பால் இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு அருமையான கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இரண்டு விதமான துறைகளில் தான் அந்த வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. இரண்டு துறைகளுமே பார்த்தீங்கன்னா இரண்டு வெவ்வேறு மாவட்டங்களில் தான் இந்த வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான துறைகள்னு பார்த்தீங்கன்னா, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலகு, அதுக்கப்புறமா மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை. ஸோ இந்த ரெண்டு துறைகளில் தான் இந்த வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர், அதுக்கப்புறமா மைய நிர்வாகி, முதுநிலை ஆலோசகர், வழக்கு பணியாளர், மல்டி பர்பஸ் ஒர்க்கர், கேஸ் ஒர்க்கர், செக்யூரிட்டி. ஸோ இந்த மாதிரி மொத்தம் ஒரு ஏழு விதமான பதவிகளுக்கு தான் இந்த வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறா இருந்தால் ஆஃப்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண வேண்டி வரும். இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பணிக்கு பார்த்தீங்கன்னா கடைசி தேதி 15/11/2023 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி மீதி உள்ள 6 பதவிகளுக்கும் கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 31/10/2023 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான சேலரி விகிதம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பதவியை பொறுத்தும் ₹50,000 வரையிலும் அவங்க சேலரி விகிதம் வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த அலுவலக உதவியாளர் பணிக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 34 வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடியான 6 விதமான போஸ்டிங்க்கும் பார்த்தீங்கன்னா வயது வரம்பு வந்து அதிகபட்ச வயது வரம்பு 35 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸை நாம் இப்போ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு எபிசோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த இரண்டு நோட்டிஃபிகேஷனில் இது ஒரு நோட்டிஃபிகேஷன். இது பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலகு, கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்டமுத்தூர் ஊராட்சி ஒன்றியம், அங்கே தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் பணிக்கான வேகன்சி தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்டமுத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் ஒன்றிய தலைப்பில் காலியாக உள்ள ஒரு அலுவலக உதவியாளர் காலி பணியிடத்துக்கு தான் அவங்க வந்து விண்ணப்பங்கள் வரவேற்கிறாங்க. ஸோ இந்த அலுவலக உதவியாளருக்கான காலி பணியிட எண்ணிக்கை 1. இன சுழற்சி பார்த்திங்கன்னா பிசி, பிற்படுத்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்கள் தவிர பிசி அதர் தன் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம்ஸ், அதுக்கு வந்து இன சுழற்சி அடிப்படையில் இந்த வேகன்சி சொல்லியிருக்காங்க. கல்வித் தொகுதி மற்றும் இதர தொகுதியில் பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் பணிக்கு 8 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு பார்த்திங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்கள் தவிர பிசி அதர் தன் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம்ஸ், இவங்களுக்கு பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச வயது 18 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள அதிகபட்ச வயது வரம்பு பார்த்திங்கன்னா 34 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து மேற்கண்ட அதிகபட்ச வயது வரம்பு பூர்த்தி அடைந்தவராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பங்கள் பெறப்படும் நாள் பார்த்திங்கன்னா 16/10/2023 காலை 10 15/11/2023 மாலை 5:30 வரைக்கும் விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கிறாங்க. ஸோ கால தாமதமாக வரக்கூடிய விண்ணப்பங்கள் வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகேவா? ஸோ இதற்கான சேலரி விகிதம் பார்த்திங்கன்னா ₹15,700 ₹50,000 வரைக்கும் Level 1 என்ற சம்பள ஏற்ற முறையில் அரசு நிர்ணயம் செய்யும் இதர படிகளோட சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த போஸ்டிங்கான நிபந்தனைகள் பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர்கள் கல்வித்தகுதி, இருப்பிடம், ஜாதி சான்று, முன்னுரிமை சான்று ஆகியவர்களுக்கு ஆதாரம் கண்டிப்பாக இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இதற்கான ஆதாரங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் நகல்கள் தான் அனுப்பணும், ஒரிஜினல் அனுப்பக்கூடாது. ஓகேவா? அதுக்கப்புறமா இன சுழற்சி, வயது மற்றும் கல்வி தகுதியற்ற நபர்களிடமிருந்து வரப்பெறும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். அரசு விதிகளின்படி மேற்குறிப்பிட்ட இன சுழற்சி முறை பின்பற்றி தான் நியமனம் மேற்கொள்ளப்படும். சுய முகவரியுடன் கூடிய அஞ்சல் வில்லை ₹30 ஒட்டப்பட்ட அஞ்சல் உரை 1 10x4 inches போஸ்டல் கவர் இணைத்து அனுப்பப்படணும்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு செய்யப்படும் நபர்களுக்கு அரசாணை இங்கே ஒரு எண் கொடுத்துருக்காங்களா, ஸோ அதுபடி ஊதியம் மற்றும் அனுமதிக்கப்பட்ட படிகள் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை 15/11/2023 பிற்பால் 5:30 கீழ்கண்ட முகவரி இருக்கு இல்லையா, ஸோ இந்த முகவரிக்கு நேரிலோ அல்லது தபால் மூலமோ அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு நேர்முக தேர்வு நடைபெறும் இடம் மற்றும் தேதி குறித்து நேர்காணல் கடிதம் கால் லெட்டர் பின்னர் அனுப்பி வைக்கப்படும். அலுவலக உதவியாளர் காலி பணியிடங்களுக்கான விவரங்கள் மற்றும் விண்ணப்ப படிவங்கள் தொண்டமுத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலும் மற்றும் இந்த மாவட்ட இணையதளர்களே அங்கே ஒரு வெப்சைட் சொல்லுங்களேன், ஸோ அதுலேயும் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் காமிச்சிடுறேன். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா அவங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அலுவலக உதவியாளர் அந்த பணிக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலகில் போட்டிருக்கிற இந்த அலுவலக உதவியாளர் பணிக்கான வேகன்சி டீட்டெயில். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு வேகன்சி எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, ஸோ அதுக்கு கீழே வரக்கூடிய ஒன் ஸ்டாப் சென்டர், அங்கே வந்து கொஞ்சம் வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. ஸோ 24 24/7 செயல்படும் பாதிக்கப்பட்ட மகளிர்களுக்கான உதவி மையத்திற்காக கீழ்கண்டவாறு தொகுப்பூதிய முறையில்
பணியாளர் நியமனம் செய்திட தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொதல் வேகன்சி பார்த்திங்கன்னா மைய நிர்வாகி, இதற்கு வந்து ஒரு பணியிடம் வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர். இவங்களுக்கான மாத தொகுப்பூதியம் பார்த்திங்கன்னா ரூபாய் 30,000 சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா முழுவதும் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியதுக்கு தான் அவங்க வந்து அந்த விண்ணப்பங்கள் வரவேற்கிறாங்க. ஸோ இதற்கான பட்டப்படிப்பு பார்த்திங்கன்னா எம்எஸ்டபிள்யூ அல்லது சட்டப்படிப்பு படிச்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க. தென் 4 வருடம் அனுபவம் மற்றும் 35 வயதிற்குள் இருக்கணும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்த வேகன்சி பார்த்திங்கன்னா முதுநிலை ஆலோசகர், இதற்கு ஒரு காலி பணியிடம் சொல்லியிருக்காங்க. சீனியர் கவுன்சிலர், இதுக்கான தொகுப்பூதியம் பார்த்திங்கன்னா 20,000 சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒப்பந்த அடிப்படையில் தான். ஸோ இந்த வேகன்சிஸ் எல்லாமே வந்து அவங்க முழுவதும் ஒப்பந்த அடிப்படையில் தான் பணிபுரியதுக்கான வேகன்சிஸ் வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதற்கு வந்து பட்டப்படிப்பு பார்த்திங்கன்னா எம்எஸ்டபிள்யூ அல்லது சட்டப்படிப்பு இருக்கணும், 2 வருடம் அனுபவம் மற்றும் 35 வயசுக்குள்ளே இருக்கணும் சொல்லியிருக்காங்க. 3வது பார்த்திங்கன்னா கணினி நிர்வாகி, இதுவும் ஒரு வேகன்சி, ஐடி அட்மினிஸ்ட்ரேட்டர், இதற்கான தொகுப்பூதியம் பார்த்திங்கன்னா 18,000 சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பட்டப்படிப்பு இளங்கலை மற்றும் முதுகலை கணினி அறிவியல், 3 வருடம் அனுபவம் மற்றும் 35 வயசுக்குள்ளே இருக்கணும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வழக்கு பணியாளர், கேஸ் ஒர்க்கர், இதுக்கு வந்து 6 வேகன்சி சொல்லியிருக்காங்க. தொகுப்பூதியம் பார்த்திங்கன்னா 15,000 சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கும் பார்த்திங்கன்னா பட்டப்படிப்பு இளங்கலை சமூக பணி, 1 வருடம் அனுபவம் மற்றும் 35 வயசுக்குள்ளே இருக்கணும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பல்நோக்கு பணியாளர்கள், 2 வேகன்சி. ஸோ மல்டிபர்பஸ் ஒர்க்கர், இது பார்த்திங்கன்னா தொகுப்பூதியம் 6,500 சொல்லியிருக்காங்க, 35 வயசுக்குள்ளே இருக்கணும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது காவலர், செக்யூரிட்டி பணியிடம் பார்த்திங்கன்னா 2 வேகன்சி சொல்லியிருக்காங்க, தொகுப்பூதியம் 10,000 சொல்லியிருக்காங்க, ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும், 35 வயசுக்குள்ளே இருக்கணும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்லேருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கிறீங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ஏதாவது அப்ளை பண்ணுறாருந்தால் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களை தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதற்கான விண்ணப்பங்கள் வந்து இங்கே ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க, ஸோ அதுலேயும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அப்படி இல்லைனா மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அலுவலகத்தில் நேரில் பெற்றுக்கொள்ளலாம் போட்டிருக்காங்க. பூர்த்தி செய்த விண்ணப்பங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து இங்கே ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இந்த முகவரிக்கு 31/10/2023 அன்றைக்கி மாலை 5:30 கிடைக்குமாறு அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, ஸோ அதுக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் அவங்க இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து இவங்க இப்போ ஒரு 6 வேகன்சி சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ இந்த 6 வேகன்சிக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதை கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையில் போட்டிருக்கிற இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க், அதுக்கப்புறமா ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனுக்கான அப்ளிகேஷனோட லிங்க்கு, அதுக்கப்புறமா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலுவலகத்தில் போட்டிருக்கிற இந்த அலுவலக உதவியாளர் பணிக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், அதுக்கப்புறமா இந்த அலுவலக உதவியாளர் பணிக்கான அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க். ஸோ இது எல்லாமே இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். தகுதியுள்ள நண்பர்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.